கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின் வரி வசூல் பெருகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி அமலாக்கப்பட்டதன் 5ஆம் ஆண்டு நிறைவு விழா புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டு 5 ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி நடைபெற்ற விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின் வரி வசூல் பெருகியுள்ளதாக தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி வசூல் மாதந்தோறும் அதிகரித்து வருவதாக கூறிய நிர்மலா சீதாராமன் ஜூன் மாதத்தில் 56% உயர்ந்து 1,44,000 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக குறிப்பிட்டார். வரி விதிப்பில் ஏற்பட்டிருந்த பாகுபாட்டை ஜிஎஸ்டி அகற்றியிருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்தார். GST revenue collection for the month of June 2022 is 1,44,616 crores. 56% rise of the GST revenues in the same month last year. 56%. இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, வருவாய்த்துறை செயலர் தருண் கபூர், மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கவாரிய தலைவர் விவேக் ஜோஹ்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.